எல்லாத்துடைய மகிமையும் இயேசு கிறிஸ்துவருக்கு. ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு பிளாக்பஸ்டர் சக்ஸஸ்ல வந்து ஒரு பங்கா இருக்கு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது காரணமா அந்த இயக்குனர் பாண்டிராஜ் அவர்களுக்கும், டோட்டல் டீம் ஆஃப் டூ டி சூர்யா சார் அண்ட் கார்த்தி சாருக்கும், அண்ட் இவ்வளவு பெரிய ஒரு நடிகர் பட்டாளம் இருக்கிற ஒரு திரைப்படத்துல ஒரு இசையமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, பாடல்களாக இருக்கட்டும் பின்னணி இசையாக இருக்கட்டும் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதை தாண்டி இது நல்ல ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை சொல்லியிருக்கிற ஒரு திரைப்படம் அது. அந்த திரைப்படத்தும் அந்த அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் வந்து வெற்றி அடையும் போது இன்னும் கூடுதல் சந்தோஷம் கிடைக்குது. ஒரு சில அடல்ட்ரேட்டட் ஃபிலிம்ஸ் வந்து அது வெற்றி அடையும் போது அஃப்கோர்ஸ் சினிமாவுக்கு அது ஒரு நல்ல விஷயமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த ஒரு கலெக்ஷன்லாம் இருந்தாலும் ஒரு அந்த அந்த ஒரு ஆத்ம திருப்தின்னு ஒன்று சொல்ல முடியும். அது வந்து கொஞ்சம் என்னடா இப்படிப்பட்ட படங்கள்லாம் ஓடுதே அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். பட் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் படத்தில் சொல்லி அந்த பாசிட்டிவான கருத்துக்கள் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரும்போது, அப்படிப்பட்ட திரைப்படங்கள் வந்து வெற்றி அடையும் போது இன்னும் கூடுதல் சந்தோஷம் கிடைக்குது. அப்படி ஒரு பெரிய சந்தோஷம் கடைக்குட்டி சிங்கம் டீம் வந்து கொடுத்துருக்கு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து சூர்யா சார் வந்து மீட் பண்ணோம், டோட்டல் குரூவை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னிக்கல் குரூவ் எல்லாரையும் வந்து கூப்பிட்டுருந்தாரு. ஸோ நான், ரூபன் அவர்கள், அப்புறம் கேமராமேன்ஸ் எல்லாரும் போய் மீட் பண்ணியிருந்தோம் சார். அப்போ தான் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணி பேசினாரு, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையில் ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, நான் ஏதோ கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காரில் வரும்போது பிரித்து பார்த்தோம். பிரித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஓகே ஏதோ ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கூட ஒரு செயினும் வந்து கூட வச்சுருந்தாங்க, ஒரு தங்க செயின். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா ஒரு படம் ரிலீஸுக்கு பிறகு அப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அப்புறம் கூப்பிட்டு செயின் போடுற பழக்கம்லாம் உண்டு. அப்படி நிறைய செயின்கள் வாங்கியிருக்கிறோம், நிறைய விருந்தெல்லாம் வந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து சாப்பிட்ருக்குறோம், அதெல்லாம் ஓகே. பட் ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி அப்படி ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணி அந்த ஒரு டீமுக்கு வந்து கௌரவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்காக வந்து எப்போவுமே ஹாட்ஸ் ஆஃப் சார், தேங்க்யூ ஸோ மச். அந்த ஒரு பாசிட்டிவிட்டி தான் வந்து இந்த ஒரு படத்துக்கு மேலே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லேயும் அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் அன்றைக்கி அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம், இந்த செயினுக்காகவாச்சும் இந்த படம் கண்டிப்பாக ஓடிடணும் அப்படின்னு வந்து நினச்சேன் நான். ஏன்னா இவ்வளோ நம்புகிறாங்க, ஏன்னா இவ்வளோ மனசுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை வந்து கௌரவிக்கணும். ஏன்னா அப்படியே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அப்போ இந்த செயின் கொடுக்கலாமா வேணாமான்னு கூட யோசிச்சிருக்கலாம் அவங்க மேலும். அது வந்து அது ஃப்ரம் த ஹார்ட் அது யோசிச்சு அதை வந்து செஞ்சுருக்காங்க அது படம். அது ஓகே, நாளைக்கு ரிலீஸ் சார், எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் வந்து கௌரவப்படுத்தணும்னு நினச்சோம், நாங்கள் கூப்பிட்டு கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு ஜெஸ்டரே இட் இஸ் ஸோ ஸோ ஸ்பெஷல் சார். அதனால வந்து இன்னும் நிறைய திரைப்படங்கள் இந்த ஒரு மனசுக்காகவாச்சே, நிச்சயமாக நீங்கள் ஒரு இப்போ தான் ஃபைவ் ஃபிலிம்ஸ் ஓல்டுன்னு சொல்லுவாங்க டூ டி, இன்னும் நீங்கள் 500 ஃபிலிம்ஸ், 5000 ஃபிலிம்ஸ் நீங்கள் பண்ணணும் இதே பாசிட்டிவிட்டியோட. அது வந்து இன்னும் உங்களுக்கு நல்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லதாகவே நடக்கும் திரைப்படம். அண்ட் எல்லா சைட்லையும் டூ டி பற்றி சொல்லியே ஆகணும், ஏன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்கிட்ட பேசும்போதும் சொல்கிறாங்க சார் டூ டி மாதிரி ஒரு கம்பெனி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி சைடில் பேசும்போதும் சொல்கிறாங்க டூ டி மாதிரி ஒரு கம்பெனி கிடையாது, எல்லாமே அவங்களுடைய ஃபைலிங் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி டேட்டில் ரொம்ப கரெக்டாக பேப்பர் ஒர்க்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ணி வச்சுருக்கிற ஒரு சில கம்பெனிஸில் வந்து டூ டியும் ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி, அதுக்காக கண்டிப்பாக பாராட்டுகள் சார். அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, ஏன்னா இங்கே வந்து எப்போவுமே ஒரு ஓப்பன் புக்கு இருக்கிறது இல்லை இந்த ஒரு துறையில். ஸோ அது வந்து ஓப்பனாக இருந்தாலே வந்து பல பல கேள்விகள், அந்த கேள்விகளுக்குலாம் எப்படி நம்ம விடை சொல்லணுன்ற விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ரொம்ப ப்ராப்பராக ஒரு கம்பெனி நடத்துட்டு, அதுவும் சினிமா கம்பெனி நடத்துன்றது, அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கார்த்தி சார் இந்த திரைப்படத்துடைய அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார், அதாவது என்னுடைய சொந்த அக்கா பொண்ணு மாமா பொண்ணை வந்து நான் குழந்தையிலேருந்து நான் வந்து தூக்கி வளர்க்குறேன், அதை வந்து பெருசான பிறகு நான் எப்படி அதை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது வந்து இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்களை சைக்கலாஜிக்கலாக நம்மளுடைய மனசுக்குள்ளே விதைக்கிற காலகட்டம் இன்னைக்கு, அது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதாவது வந்து சொந்தங்களுக்குள்ளேயே வந்து அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு 66 வயது கிழவர் ஒரு 12 பொண்ணை எப்படி பார்க்குறான் அப்படின்ற பார்வை வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து திகில் விட்டுது நிறைய சம்பவங்களை வந்து பார்க்கும்போது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து விதைக்கிற திரைப்படங்கள் நிறைய தேவை, ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமாலாம் எடுக்கும்போது ஓகே இதெல்லாம் ஒரு டெய்லி சோப் மெட்டீரியல், நம்ம வார வாரம் சீரியலில் பார்க்குறதோ இல்லாட்டி ஒரு டெய்லி சோப்பில் பார்க்குற ஒரு மெட்டீரியலாக இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து இன்னும் நிறையா வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு அந்த ஒரு உளவியல் ரீதியாக நம்ம பார்க்குறவங்களுக்கு ஒரு உறவுகள்னால் என்ன, ஒரு கூட்டு குடும்பம்னா என்ன, அதில் இருக்க நல்ல விஷயங்கள்லாம் என்ன, நம்ம வீட்டில் இருக்க குழந்தையே வந்து எப்படி பார்க்கணும்,
இன்னொருத்தர் குழந்தைய எப்படி பார்க்கணும், நம்ம கூட வீட்டில் இருக்க பெண்கள் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஸோ அதுக்காகவே இந்த திரைப்படத்துக்காக இந்த டோட்டல் டீமுக்கும் என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு நல்ல திரைப்படத்துக்குள்ள நானும் ஒரு பங்காக இருக்கேன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் அண்ட் பிரியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். உங்களோட ஆசைக்காகவே கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு படத்தில் நீங்கள் ஒரு சாங் போட்டு நீங்கள் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும், அது ஒன்று நடந்துடணும். அண்ட் சாயிஷா அவர்கள் அண்ட் ரொம்ப வண்டர்ஃபுல் டான்ஸ், நிறைய பேர் இந்த சண்டைக்காரி சாங் பார்த்துட்டு உங்களுடைய டான்ஸுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் இப்போ நடித்த ஒரு திரைப்படத்தில் உங்களுடைய டான்ஸுக்கு நீங்கள் ஏற்கனவே பாப்புலர், பட் இதில் அடுத்த ஒரு லீக்கு கொண்டு போயிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டோட்டல் க்ரூக்கு நன்றி. அண்ட் எனி நேம்ஸ் இஃப் ஐ ஹவ் மிஸ்ட் அவுட் ஸோ சாரி, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ். ஓகே.